ஹே காய்ஸ், நான் கணேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு புக் எடுத்துக்கலாம். புக்காக இருக்கட்டும், சென்டென்ஸாக இருக்கட்டும், இல்லை டைரியாக இருக்கட்டும், இல்லை ஒரு பிக்காக இருக்கட்டும், இல்லை கூகுளிலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுற ஒரு வேர்டாக இருக்கலாம், ஒரு குவார்ட்டர்ஸாக இருக்கும், சம்திங் எதுவாக வேணாலும் இருக்கலாம். இதில் இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் புக்காக இருக்கலாம், ஒரு டைரியாக இருக்கலாம், இல்லை ஒரு ஃபைலாக இருக்கலாம். அதில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம டைப் பண்ண சொல்லுவாங்க, இல்லை டைப் பண்ணுற சுச்சுவேஷன் ஏற்படும். ஸோ இதை டைப் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கிட்ட ஆகிடும். ஒன்றொன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் டைப் பண்ணி இதை புக்கே வந்து கவர் பண்ணுறதுக்கு இப்போலாம் எல்லாமே ஈஸியாக அதில் இருக்கு. டேட்டாவை மட்டும் எப்படி தட்ஸ் மிஸ் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்க சென்டென்ஸை மட்டும் நம்ம எப்படி கேப்சர் பண்ணுறது அப்படின்னு. ஏன்னா டைப் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக லேட் ஆகும். ஸோ அதெல்லாம் எல்லாமே வித் இந்த 2 செகண்ட்ஸ்லேயே எப்படி இதில் இருக்க டேட்டாஸ்லாம் நம்ம காப்பி பண்ணி நம்ம யாருக்கு சென்ட் பண்ணுமோ அவங்களுக்கு ஈஸியாக சென்ட் பண்ணிடலாம். தட்ஸ் மீன்ஸ் உங்ககிட்ட ஒரு இன்விடேஷன் கார்டு இருக்குது, இல்லை நீங்கள் கூகுளிலேருந்து ஒரு இன்விடேஷன் பிக் வந்து டவுன்லோட் பண்ணுறீங்க, அந்த பிக்கில் ஏதோ ஒரு சென்டென்ஸ் நல்லா இருக்குது. ஸோ அதை டைப் பண்ணுறதா இருந்தால் டைம் ஆகும். ஸோ அந்த சென்டென்ஸ் மட்டும் எப்படி நம்ம கேப்சர் பண்ணி எடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்தமாரி புக்கில் இருக்கிறதையும் எப்படி கேப்சர் பண்ணி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க வீடியோ கொடுக்கலாம். ஓகே கைஸ், இப்போ என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ப்ளே ஸ்டோருக்கு போயிடலாம். ஸ்ட்ரெயிட்டு நம்ம ப்ளே ஸ்டோரில் போய் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ஆப்பை மட்டும் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். யூனிவர்சல் காப்பின்னு சொல்லிட்டு இந்த ஆப் இருக்கும். இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோ. இன்ஸ்டால் பண்ணிட்டு என்ன பண்ணிங்கன்னா, ஓப்பன் அப்படின்னு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து டிசபிள் இருக்கும். ஓகே, நான் ஆல்ரெடி எனேபிள் பண்ணி வச்சிருக்கேன், அதனால் எனக்கு அது எனேபிள் இருந்துச்சு. ஆனால் உங்களுக்கு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி டிசபிள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காமிக்கும். ஸோ இது என்ன பண்ணிங்கன்னா, மேலே ஒரு கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஆக்டிவேட் அப்படின்னு காமிக்குதான். ஸோ ஆக்டிவேட்னு காமிக்குதா, அப்போ என்னது யூனிவர்சல் காப்பி வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்னா, ஹோம் ஸ்க்ரீனை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பிக்கில் இருக்க சென்டென்ஸ் வந்து காப்பி பண்ணும். தட்ஸ் மீன்ஸ் உங்கள் அது ஒரு டெக்ஸ்ட் புக்காக இருக்கலாம், டெக்ஸ்ட் புக் பிக்காக இருக்கலாம், இல்லை க்ரோம்லேருந்து டவுன்லோட் பண்ணதாக இருக்கலாம், இல்லை ஸ்டேட்டஸ்லேருந்து எடுத்தா இருக்கலாம், சம்திங் எனி திங் எதுவாக வேணாலும் இருக்கலாம். அந்த பிக் மட்டும் இருந்தால் போதும். ஓகே, நான் ஆல்ரெடி ஒரு பிக் வந்து எடுத்து வச்சுருக்கேன், உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஸ்டேட்டஸில் வந்து போட்டிருந்தார், ஸோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு அழகாக போட்டுருந்தா. ஒன் வேர்டு சாரி கேன் சேவ் ரிலேஷன்ஷிப், அடுத்த ஒன் வேர்டு ஈகோ கேன் பிரேக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக கொடுத்துருந்தேன். ஸோ இந்த சென்டென்ஸ் வந்து நான் காப்பி பண்ணி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நான் சென்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா இது பிக் ஃபார்மெட்டில் இருக்குது. இந்த பிக் ஃபார்மெட்டில் இருக்கும்போது என்னால் காப்பி பண்ண முடியுமோனா காப்பி என்னால் பண்ண முடியாது. ஏன்னா இது பிக் ஃபார்மெட்டில் இருக்குது, டெக்ஸ்ட் ஃபார்மெட்டாக தான் காப்பி பண்ண முடியும், ஆனால் பிக்கில் இருக்குது. ஸோ இந்த பிக் ஃபார்மெட்டில் இருக்கிற சென்டென்ஸை மட்டும் காப்பி பண்ணுறதுக்கு தான் நம்ம எந்த ஆப் யூஸ் பண்ணுறோம், இந்த யூனிவர்சல் காப்பி வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் ஆக்டிவேட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரல் டவுன்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடும் உங்களுக்கு. ஓகேவா, யூனிவர்சல் காப்பி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ அதை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். இல்லை வந்து நார்மல் மோட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஸ்கேனர் மோடில் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸ்கேனர் மோடில் வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அலோன் கேட்கும். இது அகைன் அகைன் உங்களுக்கு கேட்கணும்னா டூ நாட் ஷோ அகைன் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை கேட்டாலும் பரவாயில்லனா அலோ கொடுத்துக்கோங்க. ஓகேவா, அலோன் கொடுத்தாச்சா, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி வச்சிருச்சு. ஸோ இதை வந்து நம்ம காப்பி பண்ணுறதா இருந்தால் காப்பி பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு பர்டிகுலர் ஏரியா மட்டும் வேணும் அப்படின்னா பர்டிகுலர் ஏரியாவை மட்டும் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது மட்டும் வரும். கீழே பார்த்தீங்கன்னா ஒன் வேர்டு சாரி கேன்ஸ் அப்படின்னு இருக்கா. ஸோ அது மட்டும் காப்பி பண்ணால் இங்கே காப்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கொடுத்துக்கலாம். இல்லை நான் யாருக்கா ஷேர் பண்ண போனால் இந்த ஷேர்னு இருக்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் கேட்கலாம், இல்லை எனக்கு ஃபுல் வேர்டுமே வேணும், அப்போ நான் எப்படி என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ரொம்ப ஈஸி தான். மேலே ஒரு 3 டாட் இருக்கான், அதை கிளிக் பண்ணிக்கலாம். செலக்ட் ஆல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும், எல்லாமே வந்து செலக்ட் ஆகிடும். ஸோ இது எப்படி நான் காப்பி பண்ணுறது அப்படின்னு கேட்கலாம். மேலே வந்து காப்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஜஸ்ட் அதை ஒரு காப்பின்னு கொடுத்துருங்க. காப்பின்னு கொடுத்து நீங்கள் எதில் வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதில் ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்னோடய வாட்ஸ்அப்பில் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதை லாங் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். பேஸ்ட் அப்படின்னு கொடுத்துனே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துடும் அந்த இது பார்த்தீங்களா, அந்த சாரி அப்படின்னு இருக்கா. மேலே இன்னும் கீழியும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டில் நம்பர் வரும், அதை மட்டும் எரேஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். கீழே அது மாதிரி ஒரு 3 டிஜிட்டில் ஒரு எரேஸ் நம்பர் வரும், அதை மட்டும் எரேஸ் பண்ணிக்கோங்க. மீது எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து வந்துடும், அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அதில் என்ன வேர்டு இருந்துச்சோ அது அப்படியே பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே வந்து டெக்ஸ்ட் ஃபார்மெட்டில் வந்துச்சு. ஸோ இது மாதிரி என்ன பிக்கில் என்ன டெக்ஸ்ட் ஃபார்மெட்டில் இருந்தாலும் சரி அதை நம்ம ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம். அதில் என்ன சென்டென்ஸ் வந்து ரைட் பண்ணியிருந்தாலுமே எடுத்துக்கலாம். சில பிக்கில் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கவிதைகளாக வச்சிருப்பாங்க, பிக்கில் வச்சிருப்பாங்க, ஆனால் அதை டைப் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். தங்கிலீஷ்லையோ இல்லை இங்கிலீஷ்லையோ இல்லை தமிழ்லையோ டைப் பண்ணுறது வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் காப்பி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா நோட்ஸோட பிக்லாம் எடுத்து வச்சிருப்பாங்க, பட் அதை டைப் பண்ணி PDF ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணுறது அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ அவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா இந்த புக்கெல்லாம் ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ஆப்பை யூஸ் பண்ணி அதை டெக்ஸ்ட் ஃபார்மெட்டில் மாற்றி அதை PDF வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். எப்போ போயிடுமோ அந்த PDF வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லை ஒரு இது வந்து நான் வேர்ட் ஃபைலாக கன்வெர்ட் பண்ண போகிறேன்னா அதையும் இதேமாரி பண்ணி நீங்கள் வேர்ட் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இல்லை அந்த சென்டென்ஸ் நல்லா இருக்குது அதை நான் எடுத்து எதுக்காவது யூஸ் பண்ண போகணும்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். கண்டென்ட் ரைட்டிங் அதுக்கெலாம் பார்த்திங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா நீங்கள் பண்ணிட்டு இதை வேணும் தான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் நியூவாக போகிற அப்டேட்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.